இன்னைக்கு இது ஒண்ணு சரியான ஹாஸ்பிட்டல் வசதிகள் பல சாவுகளை சந்திக்கிறானா? இதே சிவில் ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் அந்த குடும்பத்துடைய ஏற்படுற பாதிப்பு அந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் போகும், மற்ற மற்ற பத்தி சிந்திக்கிறது கிடையாது. இங்க போதிய எம்ஆர்ஐ ஸ்கேனோ சிடி ஸ்கேனோ இல்ல ஆர்த்து சம்பந்தப்பட்ட ஒரு நிறுவனமோ எதுவுமே கிடையாது. கட்டடத்தை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க, வேற வாய்ப்பு கிடையாது. இன்னைக்கு ஆயிரம் மிளகத்தை கையகம் பற்றி இன்னைக்கு புதிய தொழிற்சாலையை உருவாக்கணும்ன்றாங்க, ஆனா நிலம் மட்டும்தான் கையகம் ஆயிருக்கிற தவிர தொழிற்சாலையை பத்தி கவலை கிடையாது. இன்னைக்கு நம்மளுடைய எட்டாவது வார்டு கில்பர்ட்ஸ் வார்டு நினைச்சிருந்தா கூட தொடர்ச்சியா நாம தான் நகரமன்ற உறுப்பினர் தான் இன்னைக்கு வெற்றி பெறோம். இன்னைக்கு அதுலயும் கூட பல்வேறு ஊடுருவல் ஒரு நாள் ஒருத்தர் பத்து வருஷத்து கூட இருப்பாரு, அடுத்த நாள் போய் சிபிஐ சேர்வர், உடனே நாள் போய் காங்கிரஸ் சேர்வர், ஒருத்தர் மோகன் கிருஷ்ணா கூட சுத்துவாரு, இந்த தம்மு வைக்கணும் ஆதார் கார்டு வைக்கணும் இதுன்னு சொல்லிட்டு ஒரு அம்மா வந்து எல்லாருக்கும் 100 ரூபாய் 200 ரூபாய் வசூல் பண்ணிடு. இவங்கெல்லாம் தான் அரசியல்வாதி, நம்மளுக்கு எதிராக இருக்கக்கூடிய அரசியல்வாதி இந்த வார்டு. இதை வந்து இந்த வார்டுடைய மக்கள் புரிஞ்சிடும். தங்க சமூகத்துடைய நிலத்தை நீங்க அபகரிக்கிறதுக்காக ஒருத்தர் மேல ஒருத்தர் போட்டி போட்டுறாங்க. நான் இந்த இண்டஸ்ட்ரியோ அது இண்டஸ்ட்ரியோ இது வரையும் ஆகல, 25 வருஷம் அப்போது 25 வருஷமா சொல்லிட்டு வந்து இருக்காங்க தவிர இது வரையும் ஒரே ஒரு தொழிற்சாலை இருந்தார். தொழிற்சாலை வர்றது நாங்க ஒரே இருக்கோம் வரணும். இந்த தொழில் தங்க வைத்து மாற்று தொழிற்சாலை கண்டிப்பாக வர வேண்டும். நாங்கள் அந்த மாற்று தொழிற்சாலையாக வந்து தான் தொழில் வாசம் போராடி தான் பிஎம்எல் இன்றைய தினமானது அருமை தோழர் அவர்களுடைய 19ஆம் ஆண்டு நினைவு தினமாக அனுசரித்துக் கொண்டிருக்கின்றோம். அருமை தோழர் டி எஸ் அவர்கள் இந்த சிறு பிள்ளைகளுக்கு ஏன் இந்த நோட் புக் கொடுக்கணும்னா மலையாள ஒரு டியூஷன் எடுப்பாரு, அப்ப அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து பாடம் சொல்லிக் கொடுக்கறதுல அவருக்கு ஒரு தனி ஒரு பற்று இருக்கும். ஏன்னாக்கா அந்த புள்ளிகளை பற்றி எல்லாமே நல்லா வரணும்ன்ற ஒரு பொது உடைமை சிந்தனைகளை கூட சொல்லிக் கொடுப்பாரு. தோழர் டி எஸ் கூட அங்க ஜெயில போது கூட படிக்கதான் அந்த கிளாஸ் எடுத்து சவுண்டாஸ் புக் எடுத்து வச்சு இதெல்லாம் படிக்கிறாங்க. இல்ல இப்போ நாங்க தூக்கம் வந்து 10 கிலோ நகரம் ஓடிடுதுல நான் 11 மணியான கூட அது படிக்கணும் அந்த புக்கை, அது இருக்கிற விஷயத்த சொல்லுவாரு. அது மாதிரி படிப்பு மேல அந்த ரெண்டு தலைவர்கள் வந்து அந்த கவனம் செலுத்தும் வந்து நமக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. நாடு கடத்தப்பட்டவர்கள் இந்த தொழிலாளிகளுக்காக அந்த காலத்துல தந்த சுரங்கத்துக்குள்ளே இறங்கி அந்த கஷ்டமான சுரங்கங்களில் வேலை செய்யும் போது அவர்களுக்கான அந்த எந்தவித வசதியும் இல்லாத ஒரு சூழ்நிலை. உள்ள போய் 1000 அடிகளுக்கு போய் வேலை செய்யறது ஒரு பக்கம், அந்த தொழிலாளிகளுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான ஊதியமோ நியாயமான பாதுகாப்போ இல்லை வாழக்கூடிய பகுதிகள் அவங்களுக்கான வீட்டு வசதிகள் அவங்களுக்கான சுகாதார வசதி ஹாஸ்பிட்டல் வசதி எதுவும் இல்லாத காரணம். அந்த காலத்துல தலைவர் கே சுவாசம் பி எம் கோவிந்தன் அவர்களுடைய தலைமையில சுற்றுலாத்துறை தலைவர் சௌரிதாஸ் அவர்கள் காலத்திலேயே வந்து டி எஸ் அவர்களுடைய தகப்பனா தாயார் எல்லாம் கூட அந்த இயக்கத்தோடு இருந்தாங்க. பிற்காலத்துல வந்து இன்னைக்கு ஏன் குறிப்பா வந்து டி எஸ் நிகழ்ச்சியில வந்து நாம இன்னைக்கு நோட் கொடுத்தோம் பிள்ளைகளுக்கு வந்து வேகலாம் ஊக்குவிக்கிறோம்னாக்கோ அவரும் கூட அந்த காலத்துல ஒரு வாதியாரும் தான் அறியப்பட்டவர். பிள்ளைகளுக்கு வகுப்பு எடுக்கிறது அது மட்டும் இல்லாமல் கட்சி வகுப்புகள் எடுப்பது முதலாளிகளுக்கு வந்து விஷயங்களை வந்து அறிமுகப்படுற வேலைகள் தான் செஞ்சிருக்காங்க. குறிப்பா தலைவர் டி எஸ் 1985 to 89 வரைக்கும் எம்எல்ஏவா இருந்தாரு. அது மாதிரி இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கக்கூடிய வரலாறு தொடர்ச்சியான வரலாறு நம்ம வந்து பார்க்கலாம். அந்த வகையில ஒரு உன்னதமான தலைவர் 7 கிட்டத்தட்ட 19 ஆண்டாய் இன்னைக்கும் கூட அவர் நினைவு கூறுகின்ற பல்வேறு வேலைகளை அவர் வந்து இந்த மக்களுக்காக செஞ்சிருக்கிறார். அந்த வகையில இன்னைக்கு அவருடைய நினைவா இந்த நோட் கொடுத்தப்போ பேங்க் கொடுக்கிற நிகழ்ச்சி வந்து நாம இன்னைக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். இந்த இயக்கத்தை கட்டி காத்து வழி நடத்தியவர் பி எஸ் மணி. தோழர்களே, மற்றும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களே மற்றும் சிறு பிள்ளைகளே, 19ஆம் ஆண்டு
தோழர் டி எஸ் மணி அவர்கள் நினைவு நாளை முன்னிட்டு இந்த நிகழ்ச்சியில பள்ளி மாணவர்களுக்கு புஸ்தகம் மற்றும் பேக் கொடுக்கும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய தோழர் எட்டாவது வார்டு கவுன்சிலரும் சிபிஐஎம் கேஜர் தாலுகாவின் செக்ரட்டரி தோழர் பி தங்கராஜ் பிஎஸ்சி எல்எல்பி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். அதே போல் கோலார் டிஸ்ட்ரிக்ட் சிபிஎம் செக்ரட்டரியட் மெம்பர் தோழர் ஏ ஆர் பாபு அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். பத்தொன்பதாவது நினைவு நாள் நிகழ்ச்சிகள் முதலாவதாக அவர்களுக்கு மாலை மரியாதை செய்கிறது என்று நிகழ்ச்சி ஏற்பாடாளர் ராஜகிருஷ்ணன் அவர்களை கேட்டுக்கிறார். உங்களுக்கு